ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு உமா சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் வீட்டில் சேஃபாக இருங்க. இன்றைக்கி பள்ளிப்பாளையம் சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதை பார்ப்போம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். வாங்க, பள்ளிப்பாளையம் சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் கேஜிக்கு கொஞ்சம் அதிகமாக சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன். அது மஞ்சள் பவுடர் போட்டு 2 டேபிள்ஸ்பூன் தயிர் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 10 காஞ்ச மிளகாய், ஒரு 5 டேபிள்ஸ்பூன் மல்லி, காஞ்ச மல்லி, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 6 கிராம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு அன்னாசிப்பூ, பட்டை 1 5. இப்போ இது எல்லாமே நம்ம ஒரு தவாவில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுப்போம். வாங்க, ஆயில் விட்டுக்கங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கங்க. ஆயில் விடாமனாலும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுக்கலாம். பாருங்க, ஒன்றா போட்டு நல்லா கொஞ்சம் வாசம் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. நம்ம வறுத்து வச்ச மசாலா எல்லாத்தையும் கிரைண்டில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இங்கே இப்போது நம்ம வறுத்து வச்ச தவாலியை நம்ம தாளிச்சு விட்டுக்கலாம். பாருங்க, ஆயில் விட்டுக்குங்க. ஆயில் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்குங்க. இந்த கிரேவிக்கு ஆயில் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஆயில் விட்டுட்டு ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடான பிறகு 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் போட்டுருக்கேன். பெரிய வெங்காயம் போட்டுருங்க. அடுத்து வெட்டிட்டு கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. ரெண்டும் நல்லா பொரிஞ்சி நல்லா ப்ரௌனிஷாக வரணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது, 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரம் அதிகமாக வேணுன்றவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாக இருக்க வேண்டவங்க கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு இது கூடவே ஒரு நிமிஷம் நல்லா எண்ணெயை வதக்கிடுங்க. இது கூடவே நம்ம ஒரு 2 மீடியமான தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. வேண்டத்துக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த நல்லா ஒரு 5 நிமிஷம் வதங்க விடுங்க. தக்காளி நல்லா மசியணும். கொஞ்சம் 2 நிமிஷம் வதங்க விடுங்க. பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா எடுத்து இது கூட ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு 1 நிமிஷம் நல்லா இதை கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கனை எடுத்துக்கணும். தயிரோடு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலரி கொடுங்க. மசாலாலாம் நல்லா எல்லா சிக்கனோட ஒட்டுற மாதிரி நல்லா கலந்து கொடுங்க. தண்ணி ஊற்ற வேணாம். இந்த சிக்கனில் இருக்க தண்ணியிலேயே இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே
விட்டுடுங்க 10 நிமிஷம் சிம்ல வெச்சி விட்டு விடுங்க இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் இந்த தண்ணியிலே வெந்து வரணும் பாருங்க பாருங்க फ्रेंड्स இப்படி தண்ணி எல்லாம் நம்ம தண்ணி ஊத்தமே அதுல இருக்க வர தண்ணி எல்லாம் அதுலயே நல்லா ட்ரை ஆயிருக்கு இப்போ இந்த நேரத்துல நம்ம கொஞ்சம் சிக்கன் வேகறதுக்கு கொஞ்சம் தண்ணி mix பண்ணிடலாம் தண்ணில சிக்கன் வேகணும் நல்லா கலரி கொடுங்க இது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு நல்ல பாயில் ஆகட்டும் நல்ல வெந்திருக்கும் சிக்கன் நல்ல வெந்துடும் வெந்த பிறகு இறக்கிடுவோம் பாருங்க கிரேவி ரொம்ப சூப்பரா வந்திருக்கு பாருங்க நல்ல வெந்து அருமையா குழம்பு வந்திருக்கு வீட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த நேரத்துல நம்ம கிரேவி ஆயிடுச்சு உங்களுக்கு இன்னும் திக்னஸ் வேணும்னா இன்னும் கொஞ்ச நேரம் விடலாம் இல்ல கிரேவியா வேணும்னா நீங்க இப்படியே சாப்பிட்டுக்கலாம் இப்போ இந்த நேரத்துல நம்ம எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லிகளை அப்படியே மேலே தூவி விட்டுடுங்க பாருங்க फ्रेंड्स இவ்வளோ நல்லா சூப்பரா வந்து கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க வீட்ல எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஒரு சின்ன வீட்டு குறிப்பு சொல்றேன் கொசு அதிகமான இருக்கிற இடத்துல உங்க வீட்டு அதிகமா எந்த ரூம்ல கொசு இருக்கோ அந்த இடத்துல ரெட் கலர் லைட்டை போட்டு வைங்க கொசு உள்ள வராது ஓகே அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் உமா